ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ பார்க்கலாம். 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கடகடகடன் எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்காக புளி ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கோம். உலை கொதிச்சதும் அரிசி போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பூண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டுமே வந்து காலையில் தான் உரிக்க போகிறாங்க, அதுக்காக வேகமாக உரிக்கணும் அப்படிங்கிறக்காக பூண்டை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வேகமாக தோல் உறிஞ்சி வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீக்கங்காய் பொரியல் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்காக பீக்கங்காய் தோல் எல்லாத்தையும் இப்போ சீவிட்டுருக்காங்க. இந்த தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் பீக்கங்காய் தோல் வச்சும் துவையலும் செய்ய போகிறாங்களாம். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அதுக்காக இப்போ தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ரெசிபிஸ் வந்து கொஞ்சம் டைமுக்குள்ளே நம்மளால் செய்ய முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தக்காளி அரைச்சி கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சட்னி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். அதுக்காக மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் மட்டும் நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா நமக்கு டேஸ்ட் கொடுக்குறக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் தூளுக்கு பதிலாக குழம்பு மசால் தூள் போட்டு செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகுழுந்து சேர்த்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான், இப்போ வந்து தக்காளி சட்னி வந்து ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கும். தண்ணி மட்டும் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அரிசி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கூட கொதிச்சிருச்சு, போட போகிறோம். தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் 1-5 பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு சேர்த்துட்டு அது கூட வந்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ உலை நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் வேக விட்டுறலாம். தக்காளி சட்னியும் சாதமும் நமக்கு அடுப்பில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து பீக்கங்காய் எல்லாத்தையும் இப்போ அறுத்துக்க போகிறாங்க. பீக்கங்காய் தோல் எல்லாத்தையும் சீவி முடிச்சாச்சு. இதெல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக வந்து இப்போ கட் பண்ணிக்க போகிறாங்க. எங்கள் அம்மா பார்த்திங்க அப்படின்னா அருவாமனையில் நல்ல ஸ்பீடாகவே வந்து காய் கட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களால கொஞ்சம் டைமில் கூட எந்த காய் எதுவுமே வந்து முந்திர நாள் வந்து கட் பண்ணி வைக்காமல் காலையிலேயே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ரெசிபிஸ் வந்து செய்ய முடியுது. பீர்க்கங்காய் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம சமைக்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா சும்மா கடமைக்கு செய்யாமல் நல்ல ஒரு அன்பு கலந்த பாசத்தோடு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குமா. இது எங்கள் அம்மா எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது. இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கவுண்டர் டாப்பும் வந்து ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பீக்கங்காய் வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகுழுந்து சேர்த்துட்டு கூட வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். சைட் பை சைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி சட்னியும் கலந்து விட்டுக்கணும், இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிடும். இப்போ தக்காளி சட்னியை மூடி விட்டுறலாம். வெங்காயமும் வந்து ஒரு சைடு வந்து வதக்கி விட்டுக்கிறாங்க. வெங்காயம் வதக்கிட்டு இருக்க அதே டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பூண்டை, அதையும் வந்து உரிச்சிக்க போகிறாங்க. நம்ம தண்ணியில் வந்து இந்த மாதிரி போட்டு ஊற வச்சுருக்கனால தூளெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து கலண்டு வருது. இது பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே பூண்டு வெங்காயம் உரிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. நமக்கு தோல் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியாக கலண்டு வரும், நீங்கள் பார்த்தாலே தெரியுது. அட் அ டைமில் பார்த்திங்க அப்படின்னா பீக்கங்காய்க்கும் வதக்கிட்டுருக்காங்க. சைடில் தக்காளி சட்னியும் நமக்கு வந்து வெந்துட்டுருக்கு. சைடில் சாதமும் வந்து வெந்துட்டுருக்கு. பூண்டும் உரிச்சிட்ருக்காங்க. ஒரே டைமில் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணி செஞ்சோம்னா மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். இப்போ வந்து பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது வேறு உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். காய் வந்து வேகட்டும். இப்போ சாதம் வந்து வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. சாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. சாதத்தை வந்து வடிச்சுக்க போகிறோம். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா சட்னியுமே வந்து நமக்கு தண்ணியெல்லாம் வற்றிட்டு சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் வந்து வடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சாதம் வந்து எப்போவுமே நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம்.
பீர்க்கங்காயை உட வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி எல்லா காயுமே அப்பப்போ கலந்து விட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து காஃபிக்காக பால் எல்லாத்தையும் ஊற்றிக்க போகிறோம். மாட்டுப்பால் அப்படிங்கிறனால எப்போவுமே வடிகட்டிட்டு தான் ஊற்றணும். நம்ம வடிகட்டும் போது தூசியெல்லாம் நமக்கு கலெக்ட் ஆகும். இப்போ பாலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பீர்க்கங்காய்க்கு வந்து தேங்காய் பூ போட்டு செய்ய போகிறோம். அதுக்காக தேங்காய் வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சாச்சு. நம்ம பீர்க்கங்காய் கூட்டு வந்து மோரார்லஸ் ரெடியாக போகுது. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பூ போட்டுட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பீர்க்கங்காய் கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன் வாசனையோட சுட சுட காஃபியுமே வந்து போட்டுட்டோம். இப்போ காஃபி வந்து குடிச்சுக்க போகிறோம். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிட்டாங்க குழம்புக்கு. நான் வந்து அதை எடுக்க மறந்துட்டேன். சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூண்டு குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு மண் பாத்திரம் வந்து வச்சுருக்கோம். அது வந்து சூடு வந்து ஆகட்டும். இந்த டைமில் கொஞ்சம் பால் வந்து இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்தி நம்ம தயிர் கூத்துறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மண் பாத்திரம் சூடாயிடுச்சு. அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து வெடித்ததும் வெந்தயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேனலில் பூண்டு குழம்பு வந்து நிறைய வியூஸ் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 15 லட்சம் வியூஸ் வந்து போயிருக்கு. நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இதெல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பீர்க்கங்காய் தோலில் வந்து பூச்சிக்கொல்லி அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உப்பு போட்டு ஊற விட்டுறலாம். வெங்காயம் பூண்டு குழம்புக்கு வந்து நல்லா வதங்கிருச்சு. தக்காளி அரைச்ச தக்காளி விழுது வந்து சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து உரைக்காக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம காய்ச்சின பாலை வந்து அப்புறமா சூடு ஆனதை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மசால் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் வீட்லேயே அரைச்ச மசால் தூள் வந்து இப்போ நம்ம ஜூஸ் கோமில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க மசாலா தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சோலையே அந்த புளிக்கரிசில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தயிர் வந்து வேகமாக புளிச்சிடும். அதனால் டெய்லியுமே வந்து இந்த மாதிரி பாத்திரம் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். சேம் பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே புளிப்பு சுவையாக தயிர் நல்லா இருக்காது. இப்போ நம்ம காய்ச்சின பாலை வந்து ஊற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பீர்க்கங்காய் தோல் வச்சு துவையல் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான எல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஃபஸ்ட்டு அதை வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். இதை வந்து கருக விட்டுறாமல் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. அடுத்து அந்த பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சில்லு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் காரத்துக்கு கூடவே வந்து கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் புளி சேர்த்துட்டு நம்ம தோல் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பீர்க்கங்காய் தோல், அது எல்லாத்தையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தோலோட பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செய்ய போகிறாங்க. அதுக்காக இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக அறுத்துட்ருக்காங்க. பீர்க்கங்காய் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் வைக்க போகிறாங்க. அதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகுளுந்து சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாயும் வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்க போகிறாங்க. உருளைக்கிழங்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சைட் பை சைட் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த பூண்டு குழம்பையும் கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆக போகுது. பீர்க்கங்காய் தோல் துவையலுக்கு நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லாம் சூடு நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான உப்பும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. துவையல் சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கொஞ்சமாக போட்டு செஞ்சனால அதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. சைடில் பூண்டு குழம்பு மட்டும்தான் நமக்கு ரெடியாக வேண்டியிருந்துச்சு, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இட்லி மட்டும் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி தேவையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இட்லி சட்னி, லஞ்சுக்கு தேவையான சாதம், குழம்பு, கூட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சீக்கிரத்துலேயே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியுங்க. இதுக்கு தேவை வந்து பொறுமையும் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் அது கூட பூண்டு குழம்பு செஞ்சுருக்கோம். பூண்டு குழம்பு நல்லா கமகமன் வாசனையோட பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பீர்க்கங்காய் தேங்காய் பூ போட்டு சூப்பராக கூட்டு மாதிரி செஞ்சுருக்கோம். பீர்க்கங்காய் தோல் வச்சு துவையல் செஞ்சுருக்கோம். அப்புறமா சிம்பிளாக உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கோம். சட்னிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
தக்காளி போட்டு சிம்பிளாக ஒரு சட்னி செஞ்சுருக்கோம். ஆனால் இது எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவ்வளோ ரெசிபிஸ் வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே சிங்கிளாக எங்கள் அம்மா ஒரு ஆளாகவே செஞ்சாங்க. இதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்களும் செய்யுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் டெய்லி வந்து நம்ம என்னென்ன சமைக்கிறதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதவே யோசிச்சே கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருவீங்க. இந்த மாதிரி டெய்லியுமே வந்து நம்ம என்னென்ன வீட்டில் செய்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறனால டெய்லி உங்களுக்கும் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். பிகினர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஜோஸ் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜ் ஏஞ்சல் ஐடியாஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.